ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கப் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை எடுத்துகிட்டு அதை வந்து உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் 3 கப் கேக் வர அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். பெரிய கப்புக்கு 3 கப் கேக் வர மாதிரி நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். அதில் வந்து சுகர் வந்து ஒரு காக்காக் பலாவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஐசிங் சுகர் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சுகரில் வந்து கப் போக ஒரு 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை வந்து நல்லா மிக்சியில் அடித்து ஆட் பண்ணிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். அது கூடவே வந்து 1 கப் அளவுக்கு வந்து பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து நான் மைதா சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே வந்து இப்போ வந்து பட்டர் வந்து 1 கப் அளவுக்கு வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா அதை வந்து உருக வச்சு அதை ஆற வச்சு உள்ளக்கு சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட வந்து அந்த மைதா வந்து அந்த மாதிரி சலித்து சேர்த்துக்கோங்க. சோடா உப்பு, பேக்கிங் சோடா, சோடா உப்பு 1/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெனிலா ஐசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே வந்து சலித்து அந்த பேக்கிங் சோடா அது எல்லாத்தையும் சலித்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 கப் வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன். நீங்கள் வந்து அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு வந்து மட்டுமே நீங்கள் வந்து மாவு வைங்க. 1/2 கப்புக்கு மேலே வந்து மாவு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு மட்டுமே மாவு வைங்க. இதில் வந்து நீங்கள் பட்டர் எதுவுமே நீங்கள் அந்த பேப்பரில் தடவணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சிடலாம். வச்சுட்டு மேலே வந்து டியூட்டி ஃப்ரூட்டி அது வந்து நான் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி குக்கரில் வந்து உப்பு போட்டு அதுக்கு மேலே வந்து 1 தட்டு வச்சு 1-10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு உள்ளக்கு அந்த மாதிரி வச்சுட்டு அது வந்து நல்லா வெந்துருச்சு. 1-10 நிமிஷம் தான் சூப்பராக வெந்து வந்துருச்சு. நீங்கள் 1 டூத்பிக் வச்சு அதை குத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும். இப்போ நீங்கள் அதை வந்து எடுத்துடலாம். கேக்கை எடுத்து 1 இதில் மாற்றி வச்சிட்டா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேக் கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க.